ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ கோல போகலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு இருந்தால் தான் சாம்பார் வைக்க முடியுமா நீங்களாம் யோசிப்பீங்க பருப்பு இல்லாமையும் சாம்பார் வந்து வைக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வந்து எப்படி வைக்கலான்றது இன்றைக்கி நம்ம வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம் நான் முதல்ல மூணு ஸ்பூன் கடல மாவு தான் எடுத்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை நான் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் கடல மாவு போடுறோன்னா ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றி நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாமாவை மாவு இப்போ இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ஒரு கடாயை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம்னா அதே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் போது ஒரு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி மூணு அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல மாவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நானும் அதுக்கும் ஒரு வீடியோவோ போடுறேன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்களாவே போதும் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து திக்னஸ் ஆகிடும் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும் இப்போ குழம்பு வந்து எவ்வளோ கொதிச்சு கொஞ்சம் திக்காகிடுச்சி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி நம்மளோட சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த சாம்பாரை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்